ஸோ ஹே ஐஸ் வெல்கம் பேக். நம்ம ரீசெண்டாக சிஎஸ்ஆர் மேட்ச் தான் இது. தான் நம்ம எப்படி சோலோவாக நின்று ஒரு மேட்ச் லீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியர் கட்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் என் மொபைல் ஒரு சம்பவத்தை பண்ணிவிடும், என் டீம்மேட்டும் பல சம்பவத்தை பண்ணிவிடுவானுங்க. ஸோ அது எல்லாமே வெயிட் பண்ணி என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். முக்கியமாக நீங்கள் ஒரு சோலோ பிளேயராக இருந்தீங்கன்னா எப்படி தான் மேட்ச் லீட் பண்ணி சிஎஸ்ஆரில் ஹவு டு இன்க்ரீஸ் த ஸ்டார்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டே பாருங்கள் என் டீம்மேட்டை ஆஃப்லேயே எப்படி அருமை கதையாக இருக்கா. இந்த மாதிரி தாங்க எல்லா மேட்சுமே இருக்கானுங்க. சிலத்தனமாக பண்ணுறாங்க, எதுக்கு தான் மேட்சுகள் வரானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரி ரைட், எப்படி ஒன்று அந்த ஆஃப்லைன் பிளேயராச்சும் ஹீல் பண்ணி விட்டான். ஸோ ஆன்லைன் இருந்தால் கூட ஹீல் பண்ணியிருக்க மாட்டானுங்க. சரி ரைட், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலோ பிளேயர் தான் அவனையும் அடித்து முடிச்சு மேட்சை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா பட்டாசான ஒரு லீட் தான். நம்ம ஒரு மேட்சை பயங்கரமாக லீட் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒரு மேட்சை லூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது. ஸோ அது என்ன காரணம், எப்படி ஹேண்டில் பண்ணி மேட்சை லீட் பண்ணுறது தான் கதையே. லூஸ் பண்ணுறதுக்கு பல கதை இருக்குது. ஸோ நான் ஒன்று சொல்கிறேன், சிஎஸ்ஆர் மேட்சில் உள்ள போறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிளேயராச்சு உங்கள் கூட நின்று ஆடுற மாதிரி ஒரு பிளேயர் கூப்பிட்டு போங்க. ஸோ அப்படின்னா தாங்க மேட்சை லீட் பண்ண முடியும். சீரீஸில் சோலோவாக போயிட்டு ஒரு மேட்சை பவரால் லீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், உங்கள் டீம் மட்டும் அப்படி நினைக்க மாட்டானுங்க. ஸோ நீங்கள் மட்டும் நின்று ஆடுற மாதிரி இருக்கும், எப்பயுமே நமக்கு நம்ம தான் அப்படின்ற மாதிரி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லா டைத்துலையுமே அப்படி அமையுமான்னு கேட்டிங்கன்னா 100%க்கு 99% வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆப்பனண்டோட ஸ்குவாடினேஷனோட ஆனாங்கன்னா நம்ம டீமும் ஓரளவுக்கு ஸ்குவாடினேஷனோட ஆடணும். ஸோ நீங்கள் சோலோ வந்து ஒரு ஸ்குவாடே போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு போனாலும் ஒரு டவுன் வச்சாலுமே, ரெண்டு டவுன் வச்சாலுமே, இல்லை 3 டவுன் வச்சாலுமே ஒரு பிளேயர் எப்படியோ ஒன்று டேமேஜ் கொடுத்து அழுத்தி முடிச்சுருவானுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் பிளேயர் வேணும். ஸோ ரைட்டுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோலோவாக தான் சிஎஸ்ஆர் மேட்ச் போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நேடு எப்படி அக்யூரேட்டாக போட்டிருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு மேட்ச்சில் ஒரு ஸ்குவாடில் ஒரு நேடு இருந்தாங்கன்னா ஸோ பயங்கரமாக இருக்கும். ஒரு டவுன் அடிச்சாலும் இல்லை டீசெண்டாக டேமேஜ் அடிச்சாலுமே அடிச்சு ரஷ் பண்ணி முடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம் அந்த ஒரு ரவுண்டு ப்ளஸ் மேட்சே. சரி ரைட்டிங்க, இப்போ நான் ஏர் ட்ராப் லோட் பண்ணிருந்தேன். ஸோ ஏர் ட்ராப்லேயே எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூமே ப்ளஸ் சாம்சங் ரைச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனிமி. ஸோ நம்ம டீமெட்டாக ஃபைட் போட்டிருந்தாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி போயிட்டேங்க. சரியான ஒரு ஹெட்டு வில்லுங்க தாம்சன்ல. ஸோ பயங்கரம் பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சு டேக் டவுன் பண்ணியாச்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ரெண்டு பிளேயர் இப்போ 2v2ன்ற மாதிரி இருக்கு சுச்சுவேஷனு. சரி ரைட், நம்ம டீமேட் பார்த்தீங்கன்னா நாக் டவுன் அந்த டீமேட்டை பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணி விட்டாங்க. சரி ரைட், அது வரைக்கும் நல்லதாக சொல்லிட்டு முன்னாடி ஃபார்வர்டில் போயிட்டு இருந்தேன். ஸோ மெடியை போட்டு ரஷ் பண்ணி அடிச்சுக்கலான் இருந்தேன். பரவாயில்லைங்க, நம்ம டீமேட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அடிச்சு டவுன் பண்ணிட்டாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் வரைக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதாங்க கிடையாது. என் டீமில் ஒரே ஒரு பிளேயர் தான் ஆட்டிருந்தானுங்க. கடைசி வரைக்குமே ஒரு பிளேயர்லாம் 0 கில்லு, இன்னொருத்தர் 3 கில்லு. ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏடபிள் அடிச்சு மாற்றி பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் 3-0ன்ற மாதிரி ஓவர் பவர் லீட்லாம் நம்ம இருக்கும். நாங்கள் ஓவர் பவரில் லீட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தானே ஆப்னாண்டும் இருப்பாங்க. ஸோ அஸ் ஒரு ஈக்குவல் பிளேயர்ன்ற மாதிரி தான் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க எப்படி மேட்ச் லீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். எங்கள் டீமில் ஸ்குவாடினேஷன் உடைய உடைய அவங்க டீம் பயங்கரமான ஒரு செட்டிலான செட்டிங்கான கேம் பிளே தான் கொடுத்தாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸில் நாக்குங்க. ஸோ அதனால் ரஷ் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி பார்வையில் போயிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாக் டவுன் கீழே பார்த்தீங்கன்னா சிகிட் பண்ணிட்டேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா நேடு இப்போ ஒரு ஐக்கியமான நேரை பார்ப்பீங்க. அஸ்ட் ஒரு நேரம் நேரை குக் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ ஃபார்வர்டில் வந்துட்டுன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக நாக் ஆகும்னு சொல்லிட்டு பட்டாதான் பார்த்தீங்கன்னா நாக் டவுன் ஆகிட்டான். ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா நாக் டவுனுங்க, அதை பார்த்தீங்கன்னா கீழே சிகிட் பண்ணிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர். ஸோ 2v2ன்ற மாதிரி இந்த ஒரு நேரத்துலேயே நாங்கள் மேட்ச் ஆகும் பயங்கரமாக லீட் பண்ணி 4-0ன்ற மாதிரி மேட்ச் எடுத்து போயிருக்கலாம். ஸோ அங்கேருந்து லாங் ரேஞ்சிலேருந்து அடிச்சிட்டானுங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பேக்கப்பும் பார்க்கல, இப்போ என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பாருங்களேன். அப்புறதாவது தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் பிளே கொடுத்தாரு. ஸோ தலை மேலே இறுகி விட்டானுங்க ஆப்போனன்ட்டு. இப்போ மேட்ச்சு 3-1ன்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ரவுண்டில் லீட் பண்ணிட்டாங்க, எனக்கு ஆத்திரமாக இருந்துச்சு. என்னடா அசால்ட்டாக அடிக்க வேண்டிய மேட்ச் எப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போன ரவுண்ட்லேயே நம்ம 2 கில்லாக அடிச்சிருந்தோம். இந்த ஒரு நேரத்தில் மொபைல் பார்த்தீங்கன்னா ஓவர் லேகு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு திரும்பாத மாதிரி மாறிடுச்சு. என்னடா கதைன்னு சொல்லிட்டு நான் அங்கிட்டு திருப்புறேன், செல்லலாம் ரெண்டு தட்டு தட்டுற ஒன்றுமே உறக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் பவர் பட்டன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணுவேன், இதுதான் ஓப்பனே ஆச்சு. ஸோ அப்புறம் தான் திரும்ப ஆச்சு, ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா ஸ்டக்கான மாதிரி திரும்பவே இல்லை. என் மொபைல் மட்டும் கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. நான் முன்னாடி ஃபார்ல போயிட்டு ஈசன் என் எண்மையெல்லாம் அடிச்சு டேக் டவுன் பண்ணியிருக்கலாம். சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பர்ஃபார்மன்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹெட்செட் அவங்க அடிச்சு டவுன் பண்ணேன். எல்லா ரவுண்ட்லையுமே என்னால் முடிஞ்சதில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன். ஸோ நம்ம டீமெண்ட்ல என்ன தான் பண்ணுறேன்னு தெரியல, சரியான தண்டமாக இருக்கானுங்க. நான் ஒரு பிளேயர் முடிச்சேன்னா 3 பேர் இருக்கானுங்க, 3 பிளேயர் முடிக்க மாட்டானுங்களே என்ன சுத்த வேஸ்ட். ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, ஒரு ஸ்குவாடினேஷன் இல்லை, ஒன்றுதே லாக்கியும் இல்லை. ஸோ ஓல்டு பிளேயர்ஸை ஒன்றுமே குறையே சொல்ல முடியாது. என்ன பண்ணுறது, நம்ம போனது ஏன் தப்பு. ஸோ மைனஸ் ஆகிறது இதுதான். சரி ரைட்டுங்க, பார்த்தீங்கன்னா மேட்ச் 3-2ன்ற மாதிரி இருக்குது. எப்படி இருந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு பாருங்களேன்.
இதெல்லாம் லாஸ்ட்டில் ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளே கொடுத்துருப்போம், அது வெயிட் பண்ணி பாருங்க. சரி ரைட், இங்கே பார்த்தனா ஃப்ரீஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃப்ரீஸில் பார்த்தோன்னா டேமேஜ் வந்துட்டுருச்சு ட்ராகன் ஃப்ரீஸ்லங்க. ஸோ நேராக குக் பண்ணி போட்டு விட்டு அவங்க உள்ளே போயிட்டான். ஸோ மிடி போட்டிருக்கான். சரி ரைட், இதுதான் கரெக்டான டைம், ஸோ அதனால் ரெஸ்ட் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவனை பார்த்தினா மேக்ஸிமம்ல பயங்கரமாக அழுத்தி முடிச்சாச்சு. இன்னொரு பிளேயர் வேறு இருக்கான், ரைட்ரான்ற கில்லெல்லாம் சிக்கிர் பண்ணிட்டான். முன்னாடி ஃபார்ல பார்த்தினா அவனு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தான் அவன் கடமையே. ஸோ அவனை பார்த்தினா அடிச்சு டேக் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ மேட்ச்சு 3-2 மாதிரி இருக்கு. அது இல்லாமல் இப்போ 3v2 மாதிரி தான் சிச்சுவேஷன். என்ன ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா இல்லையா? மேட்ச்சில் இருக்க அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ எனிமி கவுண்டர் இருக்காங்க, நம்ம டீம் மட்டும் கவுண்டர் தான். இந்த ஒரு இடத்துல நானே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். நேரு குக் பண்ணி போட்டுருந்தேன், ஏடபிள்யூ மேலே ட்ரை பண்ணிருந்தேன். ஸோ டெசர்ட்ல ஈஸியாக அடிச்சிருந்தா அடிச்சு டேக் டவுன் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இப்போ ரைட்டு தான் இப்போ ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ 2v2 மாதிரி சிச்சுவேஷன் ஆகிப்போச்சு. கீழே பார்த்தீங்கன்னா மோக்கமாக இருக்கு வேறு. சரி ரைட், அவனை ஃபோக்கஸ் பண்ணலாமல் முன்னாடி ஃபார்மில் பார்த்து எனிமி அவனு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் அடிக்க முடியாமல் டவுன் ஆகிட்டான். ஸோ அவன் டவுன் பண்ணியிருந்தான் வச்சுங்களேன். ஸோ மேக்ஸ் பயங்கரமாக லீட் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம ஏடபிள்யூ மேட்ச், ஸோ அதனால் நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டலாம்னு சொல்லிட்டு 165 அடிச்சேங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா க்ரோஸில் அடிச்சிட்டான், ஆனால் பால் போட்டுமே டவுன் ஆகிட்டான். ஸோ என்ன கதையாகிறது? சரி ரைடுங்க, மேட்ச் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, 3-3 மாதிரி ஈக்குவலில் போயிடுச்சு. இந்த ஒரு ரவுண்ட் பாருங்கள், இதில் யார் அடித்து லீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஸ்டார் ப்ளஸ் ஆகுமே, இல்லைன்னா மைனஸ் தான் ஆகும். ஆனால் நமக்கு மைனஸ் ஆகிருக்காது, என்ன கதைன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். அப்புறம் என்ன ஏய் சரித்திராதாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு சங்கட்டமான ஒரு சுச்சுவேஷனுங்க. முன்னாடி பார்த்தோன்னா ஃபார்ல ஃப்ரீஸை போட்டுருந்தேன், ட்ராகன் ஃப்ரீஸில் பார்த்தோன்னா டேமேஜ் விழுந்துருந்துச்சு. சரி ரைட்ரான்னு சொல்லிட்டு முன்னாடி ஃபார்ல போயிட்டு டெஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஹெட் விழுந்துச்சு, இப்படி பயங்கரமாக இருந்துச்சா ரைதுங்க. அதுக்கப்புறம் ஒரு புல்மெடிக்கர் போட்டிருந்தேன். ஸோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நான் ஃபஸ்ட் டவுன் வைக்கிறது நான் தான், மேட்ச்சை லீட் பண்ணுறது நான் தான், எப்படி தானோ எப்படி தானுங்களோ. சரி ரைடுங்க, இது இப்போ பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வெறியா ஆட்டிருந்தானுங்கன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசைதான், ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி எனிமிக்கு நல்ல ஒரு டேமேஜ் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். ஸோ இவனை வச்சு அடிக்கிறானுங்களா? ஒன்றும் கதையே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, வரிசை எல்லாருமே டவுன் ஆகிட்டு இருந்தானுங்க. ஸோ நம்ம தான் டவுன் வைக்கிறோமே ஃபஸ்ட் டவுன், ஆனால் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எல்லாருமே டவுன் ஆகிட்டானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் 1v3 சுச்சுவேஷன் ஆகி போச்சு. என் பெஸ்ட்டான கேம் பிளேவை நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்ன சொல்கிறீங்க? முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்வல் போயிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனிமிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரோகனில் ஒரு நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி ஆகலாம்னு சொல்லிட்டு பேக்கர்ஸ் போயிட்டு ஸ்ட்ரோகனில் பாருங்க, ஒரு சரியான ஒரு டேமேஜ் இருந்துச்சு. சரி ரைட், இதை ஆகாதுன்னு சொல்லிட்டு எம்பி பாட்டில் சரியான ஹெட்டுங்க. ஸோ முன்னாடி ஸ்ட்ரேக் டவுன் பண்ணிட்டேன், இன்னொரு டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணி வந்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்பி பாட் ரீகால் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரோகனில் அடிச்சு மாஸ்க் ஆடிலான்னு சொல்லிட்டு அவனையும் நாக் டவுன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் கவர் ஆகிட்டுமே டெத் ஆகிட்டேன். என்ன கதைன்னு சத்தியமாக எனக்கு புரியல. சீசனில் இந்த மாதிரி டீம் மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டானுங்க வச்சுங்களேன், பயங்கரமாக மேட்ச் லீட் பண்ணலாம், எல்லா மேட்சுமே ப்ளஸ்ன்ற மாதிரி இருக்கும். இப்போ எங்கே மாட்டேன். ஸோ என்னங்க பண்ணுறது, நம்மளாம் நீண்ட ஆடுற மாதிரி இருக்கு எல்லா ஒரு மேட்சுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 110 ஸ்டாண்டில் இருக்கோம். போன வீடியோவில் 111 ஸ்டார்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ மைனஸ் தான் ஆகிட்டு இருக்கே தவிர ப்ளஸ்ஸும் ஒன்றுமே ஆகல. சரி ரைட்டுங்க, என்னால் ஸோ பார்த்துக்கலாம். ஸோ ரேங்க் பண்ணுவேன், இன்னும் 50 ஸ்டார் இருக்குது கிராண்ட் அடிக்கை, பார்க்கல எஃபோர்ட் போட்டு அடிப்பேன், ஆனால் கிராண்ட் அடிக்காமல் விட மாட்டேன். ஸோ பார்த்துக்கலாம், என்னங்க சொல்கிறீங்க? சரி ரைட்டுங்க, போயிட்டு வந்தவங்க டாட்டா பாய்க்கு.